அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களை வந்து உங்களுக்கு நேரடியாக கொண்டு சார். அந்த வகையில் வந்து நேற்று முன்தினம் ஒரு விஷயம் மறுமுறை நடந்தது, நேற்று ஒரு விஷயம் நடந்தது, இவ்வாறாக தொடர்ச்சியாக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் நாடளாவிய ரீதியில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்று அரசினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள விடயமாக இந்த லஞ்ச ஊழல்கள் சம்பந்தமான விடயங்கள் வந்து இப்போ காலகட்டத்தில் பெரிய ஒரு பரபரப்பான நிலையில் போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கேன்னு சொன்னால், ஒரு குறித்த இடத்துல வந்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மோட்டார் போக்குவரத்து பிரதி ஆணையாளர்களாலும் அவருடைய எழுதுவிளைஞரும் அதேபோன்று ஒரு புரோக்கரும் என்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து மூன்று வாகனங்களுக்கு, மூன்று பஸ்களுக்கு 3 லட்சம் ரூபா லஞ்சம் கோரிய நிலையில் வந்து இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இலங்கை முழுவதும் இருந்து, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் செய்யப்படுகின்ற கம்ப்ளைண்ட் முறைப்பாடுகள் அனைத்துமே இன்று ஜனாதிபதி செயலகத்தில் குவிந்து காணப்படுகின்றது. நாடு பூராகவும் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து சிங்கள, முஸ்லீம், தமிழ் அனைத்து இனத்தவர்களும் வந்து ஒரே கூரையின் கீழ் இன்று ஒன்றுபட்டுள்ள நிலையில் வந்து இவங்க ஒவ்வொரு பிரதேசத்திலும் காணப்படுகின்ற முறைப்பாடுகளை, அதாவது இந்த இளஞ்ச ஊழல்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள், அதேபோன்று இதர நடவடிக்கைகள் சம்பந்தமான முறைப்பாடுகளை ஜனாதிபதி செயலகத்துக்கு எழுதி அங்கே வந்து குவிந்து காணப்படுகின்றது. அதற்குரிய அதற்கேற்றவாறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறாக தொடர்ந்து போகக்கூடிய நிலையில் வந்து நேற்று முன்தினம் மருதமுனையில் வந்து ஹாஜர் ரோட்டில் வசிக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு 73 வயதை மதிக்கத்தக்க ஒருவர் வந்து கல்முனையில் கைது செய்யப்பட்டிருக்கிற ஆட்டோவில், அந்த ஆட்டோவில் 20,200 சிகரெட்டுகள், அதாவது அனுமதி பெறப்படாத சிகரெட்டுகள் சட்டவிரோதமான முறையில் வந்து கடத்தப்பட்டு அவர்களுடைய அந்த பாட்டா, அதாவது பாதணிகள் விற்பனை செய்கின்ற நிலையத்துக்கு கடத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ இது உண்மையான விஷயம் என்று சொல்லி சொன்னால், இந்த அரஸ்ட் பண்ணப்பட்டவர் மருமகன் தான் இதை செய்வதாக, கல்மக்குடியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து செய்வதாகத்தான் இங்கே வந்து இப்பொழுது பேச்சுக்கள் அடிபடுகின்றது. இருந்தபோதும் இந்த 73 வயது மதிக்கத்தக்க இந்த குறித்த நபர், மருதமனையைச் சேர்ந்த, ஹாஜர் வீதியைச் சேர்ந்த குறித்த நபர் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டது மக்களுக்கு சில ஒரு பச்சாதாபமான நிலையில், அதாவது பரிதாபமான ஒரு நிலை காணப்படுகிறது. காரணம் என்று சொன்னால், அவருடைய நிலைமை, அதாவது மகளுக்காக ஏதோ ஒரு வகையில் இவர் வந்து ஹெல்ப் பண்ண போனார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி பாவம் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறேன். நான் கேட்கணும், இவர் எப்படி பாவமாக முடியும்? இவர் ஒரு பண்டலை கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் இந்த பண்டலை என்ன இருக்கி என்று சொல்லி கேட்கக்கூடிய நிலைமை தான் இருக்கின்றது. அப்போ பெரிய ஒரு, அதாவது 20,200 சிகரெட்டுகள் அடங்கியதுன்றால் ஒரு சிகரெட் பெட்டியில் 20 இருக்கும்னு நினைக்கின்றேன் நான். அப்போ 20 அல்லது 10 இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படி சொல்லி சொல்லி கேட்டால், ஒரு சிகரெட் பெட்டி வந்து ஒரு அண்ணளவு இந்த அளவில் இருக்கும், ஒரு 4 இன்ச்சோ இல்லை 3 இன்ச்சோ தான் இருக்க போகுது. அப்போ அந்த சிகரெட் பெட்டி வந்து பெட்டிகள், மொத்தமான சிகரெட் பெட்டி வந்து ஒரு தொகை, அதாவது இவர் அதாவது பயணப்பகுதிகளில் வைத்து தான் இதை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து அங்கே அடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த பயணப்பகுதிகளில் வைக்கப்பட்ட இந்த பொருள் என்ன என்று தெரியாமல் இருக்க அவர் கொண்டு போனார். அடுத்து இவருக்கு என்ன தேவை இருக்கு, இப்படி பாவத்தை செஞ்சு ஒரு மகளை வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லி இப்போ அவரை வாழ்க்கை கேள்விக்குறியான ஒரு நிலைமை காணப்படுகிறது. இவருக்கு வந்து பயனை கட்டிப்பட்டு வந்தாலும் அல்லது ஏதோ ஒரு வகையில் வெயிலில் வந்தாலும் சமூகம் வந்து இவரை வந்து ஒரு எக்கிஸ்டாக தான் பார்க்க போகுது. அதாவது போதைப்பொருள் கடத்திய நபர் என்கிற அந்த ஒரு நிலைமையில் தான் இவங்களை பார்க்க போகுது. இப்போ எல்லாரும் நம்பிக்கை இருந்த ஒரு விஷயம் வந்து இங்கே செயலியர் ஆகுது. ஏன்னா அப்போ இதெல்லாம் வியாபாரம் செஞ்சு பெஸல் கார் ஓடணும் அல்லது பெரிய பெரிய வாகனம் ஓடணும், பெரிய பெரிய வீடு கட்டணும் என்கிற ஒரு தேவை என்னதான் இருக்கு? இப்போது திடீரென்று முளைத்த பணக்காரர்கள், திடீரென்று முளைத்த கட்டடங்கள், திடீரென்று வாங்கப்பட்ட கடைகள், இதெல்லாம் வந்து இப்படி தான் வந்தது. அப்போ இதெல்லாம் வந்து, அதாவது மனிதன் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம்னு நீங்கள் தெரியாமல் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பக்கத்து குடும்பக்காரன் யோசிப்பான், என்ன இப்படி இந்த திடீரென்று இப்படி ஆகிட்டார், என்ன ஒரு ஏரியாக்காரன் யோசிப்பான், என்ன திடீரென்று இப்படி இந்த இப்படி ஆகிட்டார் என்று சொல்லி. இப்போ பாருங்கள், என்ன பார், நேற்று பொத்துவில் உள்ள பார் ஒன்று மூடப்படுகிறது. என்ன மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அக்பர் ஹசன் என்று சொல்லி ஒருவர், ஒரு பொத்துவில் பெரியவள்ளிவாசலின் பேசிமாம் அக்பர் ஹசன் என்று சொல்லி ஒருவர் அடங்கிய மூன்று பேர் அடங்கிய குழுக்களால் மேல் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பார் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு வந்து நேற்று ஃபைனல் ஆகி அந்த பார் வந்து க்ளோஸ் ஆகுது, மூடப்படுது, லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்படுகிறது. அப்போ எங்கள் சமூகத்தை பற்றிய பார்வை எங்களுக்கு தான் இருக்கணும். அதாவது இந்த லைசன்ஸ் சம்பந்தமான பிரச்சனை வந்ததால் தான் இது சம்பந்தமான சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து வெளிக்கொண்டப்படுகிறது. அப்போ எங்களை சமூகத்தை பற்றிய பார்வை எங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அப்போ நேற்று ஒரு சம்பவம் நடக்குது, நேற்று முந்தினம் அதே போல் நேற்று முந்தின இந்த காலப்பகுதியில் நடக்குது. அதாவது அரசாங்கத்தில், கடந்த அரசாங்கத்தில் வழங்கப்பட்டிருந்த அந்த கேஸ் ஸ்டவ், கேஸில் பயன்படுத்தக்கூடிய அடுப்பு,
நிறைய நிறைய அடுப்புகள் வந்து வந்திருக்கு. அந்த அடுப்பில் வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் குறித்த ஒரு டிவிஷனை சேர்ந்த ஒரு சமூக முகாமையாளர் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய குடும்பத்துக்கு அந்த கேஸ் ஸ்டவ் எல்லாம் வழங்க தன் தாத்தா தங்கச்சி என்ன சாட்சி பெரிய மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வழங்கியதாக ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அப்போ ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட இந்த கேஸ் ஸ்டவ்வை இவர் தொடர்ச்சியாக இப்படியான வேலைகளில் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து மருதமுனையில் பரவலாக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது. என கடந்த 65 மீட்டர் சுனாமி வீட்டுத் திட்டத்தில் இவர் கையாட செய்திருக்கிறார். பல லட்சம் ரூபாய்களை இவர் முகவராக இருந்து பெற்றிருக்கின்றார் என்கிற ஒரு விடயம் வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டு அதுக்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அப்போ இப்படியான காலகட்டத்தில் இவர் தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது சம்பந்தமான பல பிரச்சனைகள் வந்து சமூகத்தில் பேசப்படுது. ஒரு டிஓ கிட்ட, அதாவது ஒவ்வொரு டிவிஷன்லையும் இருக்கிற டிஓ மூலமாக தான் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ கொடுக்க அந்த நேரத்தில் வந்து இவர் அந்த குறித்த டிவிஷனுக்குரிய டிஓ அவருடைய செயற்பாட்டில் வந்து குறுக்கிட்டு அவரிடமிருந்து தனக்குரிய லிஸ்ட் ஒன்றை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யுங்க இந்த கேஸ் ஸ்டவ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். இன்று அது வந்து பேசு பொருளாக மருதமுனையில் காணப்படுகின்றது. அப்போ நேற்று முந்தினம் வந்து அவருடைய வீடுகளுக்கு போலீஸார் சென்றதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. விளையாடுதானே, அப்போ இவ்வாறு நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த சிஸ்டம் பிள்ளை என்றதா? இவர் வந்து என்னென்னா, இவர் பொதுவாக இந்த கல்முனையில் இருந்து கொண்டு இவர் என்ன செய்வாரண்டா, திடீரென்று தனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வரப்போகுது என்று சொல்லு காலகட்டத்துக்கு இடையிலே இவர் தானாகவே டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கு சாய்ந்த மருந்து பேசிடுவார். மறாங்க ஒரு 1 இயர் கழிச்சுட்டு திரும்ப என்ன செய்வார், கல்முனைக்கு வருவார். வந்து இதே போக்கு தான் இவர் போய்கொண்டிருக்கின்றார். அப்போ இதை வந்து கேட்க பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. என்னென்னு கேட்டால் அவர் உயர் அதிகாரி. ஏன்னா அப்போ உயர் அதிகாரிகள் செய்கிற குற்றங்களுக்கு கேட்பதற்கு இங்கே யாரும் இல்லை. அது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடுகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செய்ய போனால் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதே போன்ற அரசியல்வாதிகள் செய்கிற குற்றங்களை வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுவோம்னு சொல்லி போனோம்னா அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. உதாரணமாக 21 தேதி எனக்கு நடந்த அந்த வன்முறை சம்பவம், 21 தேதி எனக்கு இந்த லைப்ரரிக்கு முன்னுக்கு ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று குறித்த இந்த அரசியல்வாதிகளுடைய சகோதரர்களாக எனக்கு நிகழ்த்தப்பட்டது. இந்த முஸ்லீம் காங்கிரசினுடைய அரசியல்வாதிகளுடைய சகோதரர்களாக எனக்கு நிகழ்த்தப்பட்டது. இன்று அது நிகழ்ந்து, அதாவது 21 தேதி நடந்தது, 2 வாரங்கள் கடந்த நிலையில் இன்னுமே இதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. யோசிச்சு பாருங்க பாபா, போர்ட்டில் இருந்திருக்கேன், செய்தி பேப்பரில் செய்தித்தாள்களில் செய்திகள் வந்திருக்கு, வெப்சைட்டில் செய்திகள் வந்திருக்கு, டிவியில் செய்தி வந்திருக்கு, ரேடியோவில் செய்தி வந்திருக்கு, மனித உரிமை ஆணைக்குழுவில் புகார் செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு எல்லா விஷயம் செய்திருந்தும் இந்த அரசியல்வாதிகளின் தலையீடு என்ன தெரியலை. இந்த நடவடிக்கையில் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை, என்ன அழைக்கப்படலை. இது சம்பந்தமான விஷயங்களில் வந்து அவங்கள கைது செய்தாங்களா என்ன செய்தாங்கன்னு அது தெரியாது. கைது செய்திருந்தா ஜட்ஜுக்கு முன்னு கொண்டு போயிருக்கணும், பெயில் கொடுத்துருக்கணும். அப்போ சொந்த வெயில், அதாவது போலீஸ் பிணையில் விட்டதாக ஒரு தகவல்கள் எனக்கு ஒரு பக்கத்தில் கிடச்சிச்சு. அப்போ இன்னுமே இந்த விஷயமாக பிஆர்கே தயாரிக்கப்படவில்லை, என்ன இவங்களை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலை, இன்னும் கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸ் போகலை. அப்போ என்ன நடவடிக்கை ஏற்படுதுன்னு தெரியாது. இது சம்பந்தமாக நாங்கள் போலீஸ் ஆணைக்குழுக்கு நாங்கள் சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கோம், முறைப்பாடு செய்திருக்கோம். அதேபோன்று ஜனாதிபதியின் செயலாளருக்கு நாங்கள் இது சம்பந்தமான தகவல்கள், அதாவது இது சம்பந்தமான முறைப்பாடுகளை நாங்கள் வழங்கியிருக்கோம். அப்போ இப்போ ஜனாதிபதி செயலாளருக்கு நாங்கள் தகவல் வழங்கணும்னு சொன்னால் என்னது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எங்களுக்கு நடக்கின்ற குற்றச்செயல்களை அல்ல, எங்களுக்கு நடக்கின்ற ஒரு அசம்பாவிதமான விடயங்களை வந்து நாங்கள் ஜனாதிபதிக்கு நேரடியாக சொல்லணும் அல்லது ஜனாதிபதி செயலாளருக்கு நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் என்னது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எனக்கு அது தெரியலை. ஜனாதிபதி செயலகத்தில் கடிதங்கள் குவிந்து காணப்படுகிறது. என்னது குவிந்து காணப்படுகிறது? முறைப்பாடுகள் அவ்வளோ. போலீஸ் ஸ்டேஷனில் செய்யக்கூடிய முறைப்பாடுகள் அவ்வளோ வந்து அங்கே குவிஞ்சு காணப்படுதுன்னு சொல்லி சொன்னால் என்னது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது? ஒவ்வொரு பிரதேசத்திலையும் 65 மீட்டர் லஞ்ச ஊழல் சம்பந்தமான விடயங்களை நேரடியாக ஆதாரங்களோட நிறைய விஷயங்களை சொன்னோம். எங்களை மக்கள் நிலப்பாடு பண்ணிச்சுன்னா அவர் சிலிட தனியாக அந்த பிரச்சனை வந்தால் அவர் பார்த்து போட்டு நாங்கள் லைட்டை பார்த்து போட்டு எஸ்கேப் ஆகி நம்ம சைலண்ட் அடிஞ்சோம் என்று தான் நாம் நினைக்கும். ஆனால் உண்மையாகவே எங்களுக்கு இன்றைக்கு நடக்குது, நாளைக்கு உங்களுக்கு நடந்தே ஆகும், உங்களுக்கு நடக்கலையே அவங்க சார்ந்த ஆளுக்கு நடந்தே ஆகும். இந்த விஷயங்களை நீங்கள் ஜனாதிபதி போகும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜனாதிபதி போகும் வரை, அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஓய்வு பெற்ற ஜிஏ ஒரு ஆள் இருக்கார், டிஎஸ் ஒரு ஆள் இருக்கார் இதில் சம்மந்தப்பட்டார்கள், அதேபோன்று ஏஜிஏ ஒரு ஆள் இருக்கார், அதேபோன்று ஆசிரியர்கள் என்ன, அதேபோன்று கல்வி புலங்களில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், இசம்பி அவருடைய செயலாளர்கள், பிரத்யேக செயலாளர்கள், அவர்களுடைய கோரினர் இணைப்பாளர்கள் என்று ஒரு தொகுப்பேர் இருக்காங்க. அப்போ இவர்களெல்லாம் இருந்து கொண்டு இந்த 65 மீட்டர் விடயத்தில் வந்து பெரிய ஒரு கரப்ஷனை செஞ்சு இன்றைக்கு உலாத்துறாங்க. அதாவது நான் வந்து அடிக்கடி பிரைபர் கமிஷனுக்கு போகிறதும் வரதும் கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை கொடுக்கதும் அவங்க சொல்கிற ஒரு விஷயங்களையும் செய்து கொண்டு கொடுக்கதும் அவள் இவங்களுக்கு தேவையான இவங்களோட சம்மந்தப்பட்ட விடயங்களை அல்லது பிரத்யேகமான இவங்களுடைய தகவல்களை நான் கொண்டு கொடுக்கதுமாக அவள் இவங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு முன்வரிசையில் நின்று தொழுகான் ஒரு ஆள், முன்வரிசையில் நின்று தொழுகான். இவன் தொழுகத்தை பற்றி நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை.
அப்போ இவன் வந்து தொழுகிறது இல்லை நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பெரிய ஒரு கரப்ஷனை செஞ்சு விட்டு பெரிய ஒரு லஞ்ச ஊழலை செஞ்சு விட்டு சமூகத்துக்கு முன்னுக்கு வந்து திருடானே, இவன் மட்டுமே இல்லை இவனோட சம்மந்தப்பட்ட அவ்வளோ பேரும் திருடானுங்களே. இதில் ஆதாரங்களை நாங்கள் வெளிக்கொண்டாந்தமே, ஒரு மனுஷனுக்கு இது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லாத ஆக்கலை தண்ணிருக்கீர், முட்டைக்கு போய் ஒழிக்காக்கலை தண்ணிருக்கீர், மருந்து முறை சேர்ந்தாக்கள். அதாவது போன ஜும்மா வந்துட்டு நான் போயிருந்தேன், போன வாரம் இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஜும்மாவுக்கு நான் கபிப்பள்ளி வாசலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மௌலவி வந்து சாதாரணமாக ஜும்மாவை வந்து செய்துட்டு இருக்கார். அந்த நேரம் அவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணார், இந்த மருந்து முறையில் உள்ளாக்கள் வந்து பாவத்தை இலகுவாக செய்யக்கூடியவர்கள் என்ற விஷயத்தை சொன்ன மென்ஷன் பண்ணார். பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே போல் இன்னொரு விஷயத்தை சொன்னார், நீங்கள் செய்கிற எந்த ஒரு துவாக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி சொன்னார். ஏன் கேட்டதுக்கு அவர் கேட்டதுன்னா அவரே சொல்கிறார், நீங்கள் வந்து ஆரம்பம் உங்களை திருமணத்தின் ஆரம்பமே பாவத்தில் போகுது, பாவம் செய்து கொண்டு நீங்கள் ஹராமான முறையில் வந்து செய்து கொண்டு நீங்கள் உங்களை திருமணத்தை செய்கிறீர்கள், மனைமாரை வீட்டில் இருக்கீள், கைக்கூலி வாங்குறீள், மனைமாரில் வீட்டில் இருக்கிறதே வந்து பாவமானது செயல், இன்னொருத்தன ரத்தத்தில் கட்டுப்பட்ட, இன்னொருத்தன வேர்வையில் கட்டப்பட்ட, இன்னொருத்தன கஷ்டத்தில் கட்டப்பட்ட ஒரு வீட்டில் போய் நீங்கள் இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறீள், அவனை விரட்டி வெளியே தள்ளுறீள், இது இருந்து கொண்டு நீங்கள் துவா செய்கிறது ஈமான்குரிய அதாவது அமல்கள் செய்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி அந்த தைரியமாக சொல்லி போட்டு போனேன். நாங்கள் அதெல்லாம் செய்ய தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நன்மைக்காக நீங்கள் உதவலாம் தானே, ஒரு பாவத்தின் பக்கம் பாவத்தை செய்து கொண்டு மக்கள் அநியாயம் செய்யப்பட்டு அநியாயம் இழக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு சேர் செய்யலாம் தானே. உதாரணமாக இலஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு இரண்டு அரசு அதிகாரிகள் கைது, யோசிச்சு பாருங்கள், ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு, இலஞ்சம் வாங்கியதற்காக ஒரு துணை ஆணையர் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் எழுதுமிஞர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதோடு சேர்த்து இன்னொரு ஆளும் வந்து இவர் வந்து முகவராக இருந்தார், அதாவது புரோக்கராக இருந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேற்குறிப்பிட்ட இருவரையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மூன்று பேருந்துகளின் உரிமைகளை விரைவாக மாற்றுவதற்காக 3 லட்சம் ரூபாயை அவர்கள் இலஞ்சமாக பெற்றதாக ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமையவே குறித்து இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை புதிய அரசாங்கத்தின் ஏனைய விடயங்களை காட்டிலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விடயத்திலேயே பொதுமக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அப்போ லஞ்ச ஊழல் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் வந்து பெரிய ஒரு உதவிகளை மக்களுக்காக செய்து வருது. அதாவது எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு லஞ்ச ஊழல் சம்பந்தமாக அல்லது ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமாக அல்லது ஏதோ ஒரு வகையில் அணியிழைக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட ஒரு விடயத்துக்காகவே ஜனாதிபதி அவர்கள், ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தோழர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அந்த விடயத்தில் வந்து பெரியதொரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வகையில் தனது ஆக்ஷனை வந்து செய்யக்கூடிய, அதாவது தனது முன்னெடுப்பை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சமூக வலைதளங்களில் வந்து பகிரப்பட்டுள்ளது செய்திகள். அப்போ அப்படி நடந்த ஒரு செய்தி நம்ம பார்ப்போம். பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவை ரத்து செய்த ஜனாதிபதி அருண்குமார், அதாவது பதில் போலீஸ் மா அதிபர் அவர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கார். அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க அவர்கள் கேன்சல் பண்ணார். அதாவது நம்ம பார்ப்போம், பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய வழங்கிய நியமனம் ஒன்றை ரத்து செய்து ஜனாதிபதி அருண்குமார் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார், அதாவது ரத்து செய்வதாக உத்தரவிட்டுள்ளார். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய நேற்றைய தினம் 3 அதாவது 3ஆம் தேதி நேற்றைய முன்தினம் போலீஸ் திணைக்களத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக உதவி போலீஸ் அத்தியட்சகர் அஜயந்த ரொட்ரிகோவை நியமித்திருந்தார். எனினும் கடந்த 2022 ஆம் ஆண்டில் அறகலைய மக்கள் எழுச்சி போராட்ட காலத்தில் இவர் போராட்டங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கிய போலீஸ் அதிகாரியாக அடையாளம் காணப்பட்டிருந்தார். அதன் காரணமாக போராட்டக்காரர்கள் தொடர்ந்து பல்வேறு அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளில் இவரின் பிரதிவாதியாக அடையாளம் காணப்பட்டவராக ஒரு ஆளாக உருவாக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அஜயந்த ரொட்ரிகோவை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக பதில் போலீஸ் மா அதிபர் நேற்று முன்தினம் நியமித்திருந்த விவகாரம் இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனத்தை எதிர்கொண்டிருந்தது. அதனை அடுத்து ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க உத்தரவின் பேரில் தற்போது அஜயந்த ரொட்ரிகோவை முன்னர் கடமையாற்றிய போலீஸ் கழகம் அடக்கும் பிரிவினை மீண்டும் மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டு தனது அந்த நியமனத்தை ரத்து செய்திருக்கின்றார். அப்போ இது எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால், இந்த சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட ஒரு செய்தியால் ஒரு நியமனம் பெரியதொரு நியமனத்தை வந்து இணைஞ்சிருக்காங்க ரத்து செய்து. நீங்கள் இந்த விஷயங்களில் கவனமாயிருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலையா நீங்கள் உடனே வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு நீங்கள் உடனே கடிதம் எழுதுங்க உடனே விஷயம் நடக்கும். இந்த முதல்வன் படத்தில் புகார்பெட்டி என்ற ஒரு விஷயத்தை நடிகர் அர்ஜுன் அவர்கள் முதல்வராக இருந்து கொண்டு என்ன செய்வார், மக்களுக்கு புகார்பெட்டி ஒன்று அறிமுகம் செய்வார். அந்த புகார்பெட்டியில் புகார்கள் வந்து குவிகிற போது அவர் அதை எடுத்து ஒரு விஷயமாக ஆக்ஷனுக்கு கொண்டு போவார். அதே போன்று நீ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நீதி கிடைக்கலையா உடனே நீங்கள் எழுதுங்க ஜனாதிபதி செயலத்துக்கு, உடனே உங்களுக்கு நீதி கிடைக்கும், அதுக்குரிய ஆக்ஷன் உடனே நடக்கும் இல்லையா தானே. அது இல்லாத உங்களால் இல்லைதா சமூக வலைத்தளங்களை போடுங்க, சமூக வலைத்தளங்கள் சமூக விஷயம் வருதா, சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் வருதா, லஞ்ச ஊழல் சம்மந்தமான விஷயம் வருதா, பகிர்ந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ஒன்றும் செய்ய தெரியும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதனால் உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்லை, எல்லாத்துக்கும் பயந்து எங்கே தான் போகிறேன் எனக்கு தெரியாது. ஏன் உங்களுக்கு பயன் போல பயம் இருக்கணும் எனக்கு விளங்குது இல்லை, பயந்து செத்து என்ன வாழ்க்கை வாழும், அப்போ நாங்கள் பயந்து செத்து வாழ்ந்து என்னது கிழிக்க போகிறோம் நாங்கள் அது தெரியுது இல்லை. ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிற முடிச்சு தைரியம் அசையக்குள்ளே ஒரு விஷயத்தை நாங்கள் தைரியம் அசையக்குள்ள அது சம்பந்தமாக நம்மளோட 4 பேர் கைகோர்ப்பான், இன்னும் 10 பேர் கைகோர்ப்பான், அது சமூகம் வந்து அது பார்க்கும், ஒரு நாடு பார்க்கும்,
அப்போ பார்க்கிற போது அது சம்மந்தமான விடயத்தில் வந்து தெளிவு கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா அடுத்து அல்லது வந்து அந்த குற்ற செயல் இல்லாமலுக்கு அழித்து ஒழிக்கப்படும். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் துணை நிற்கணுமே தவிர, இந்த கல்வர்களுக்கும் கயவர்களுக்கும் லஞ்ச ஊழல்கள் செய்கின்ற அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் விளக்கு பிடிக்கக்கூடிய ஆக்களாக, அல்லது அவர்களுக்கு கூஜா தூக்கக்கூடிய ஆக்களாக, அல்லது அவர்கள் செயல்களை நாங்கள் அனுமதிக்கக்கூடிய ஆக்களாக மாறக்கூடாது. நான் பேசாமல் வாய்ப்பத்தை இருக்கிறது அனுமதி வழங்குற மாதிரி தான். அப்போ நாங்கள் சரி பேசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு விஷயத்தை ஒரு ஆள் சமூக வலைதளங்களில் சொல்கிறாரா, அப்போ அதை அந்த விஷயத்தை கூட நாங்கள் என்ன செய்யாமல் இருக்கிறோம், சேவாடாமல் இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஃபேக் ஐடி சம்பந்தமாக சொல்லக்குள்ள அந்த ஃபேக் ஐடியை நம்புற அளவுக்கு ஒரு ஆள் முன்னுக்கு வந்து சொல்லக்குள்ள அதில் அந்த நம்பிக்கை நம்ம இல்லாமல் காக்கிறோம், அவரை சோர்வடைய செய்கிறோம். இல்லை இவ்வளோ சூரத்துக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், சம்பந்தம் இல்லாமலுக்கே ஒருவன் வந்து என்ன மனைவிக்கு ஏசி பிரச்சனை படுத்தி வேலை செஞ்சு அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க, என்னது கூப்பிட்டாங்க தெரியாது, சம்பந்தமே இல்லாமலுக்கு என்ன கூப்பிட்டாங்க. அப்போ சமூகத்துக்காக நாங்கள் செய்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கக்குள்ள ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொன்னால் என்ன ஒரு சமூகம், நம்ம சமூகம் என்ன சமூகம் இது, இவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சுக்கிற விஷயத்தை செய்கிறோம்னா ஏன் இதை செய்யல, என்ன லாபம் கிடைக்குது இன்னைக்கு, எத்தனை பேர் கொண்டாந்து குவிச்சாங்க இன்னைக்கு. நான் அதே கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் படு கஷ்டத்தை ஒவ்வொரு நாள் பட்டு தான் இருக்கேன் நான். என்ன அப்போ இந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு கூட நீங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை போய் இந்த ஜும்மா கேட்கறதுக்கு என்னடா பிரியசனம் இருக்கு உங்களுக்கு, படிக்கட்டுக்கு அந்த என்ன ஜும்மா போய் நான் கூட்டம் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது போகிறது தெரியல இன்னைக்கு, என்னது கேட்டு போட்டு இந்த புடிங்கி போட்டு வரேன் எங்களுக்கு விளங்குது, சும்மா வந்துடுவோம் ஒரு வாரது உங்களுக்கு அந்த கலைக்கான தெரியாமல் இருக்கே கேட்டுக்கு வாரது, நம்ம பயந்த விஷயத்தை சொல்லக்குள்ள அல்லது கலைக்கக்குள்ள உங்களுக்கு இந்த தேவையில்லா வேலை, எல்லாரும் எப்படி திருத்துறது, எல்லாரும் எப்படி பெர்ஃபெக்டாக இருப்பாங்க நாம் எதிர்பார்க்கலாம், ஏ பெர்ஃபெக்டாக இருக்கணும்ன்றது ஒரு கடமை தானே, இருக்கத்தானே வேணும் அப்படி. அப்போ நாங்கள் இந்த பாவங்களை செஞ்சு விட்டு போனால் அங்கே, அதாவது உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை, மறுமையில் நம்பிக்கை இல்லை என்றது விஷயத்தை இதில் காட்டுது. ஒரு பாவத்தை செய்கிறவனுக்கு நம்ம துணை போகிறதே பெரிய பாவம், வட்டிக்கு நாங்கள் வட்டி கடைகள் இருக்கின்றதை நாங்கள் தெளிவாக சொன்னோம், அது அப்படியே தான் இருக்கு. இவனுக்கு கணிசர் நாய்க்கியால் இந்த நாய்களுக்கு எல்லாமே செய்ய தேவையில்லை, நீ உன்னோட தாயோட விபச்சாரம் செய்யறதுக்கு சமநிலை செலுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடியாக வேண்டி சொல்லி அல்லாஹ் கூப்பிட்றானே, இவ்வளவு பெரிய பாவமான செயலை வந்து செய்யறதுக்கு நாங்கள் எங்களை கட்டடத்தையும் கொடுத்து எங்களோட இடங்களையும் கொடுத்து நாங்கள் என்ன செய்யறோம், இந்த வட்டி தொழிலை ஊக்குவிக்கும். அப்ப அதை பச்சையா நாங்கள் சொல்லி கூட நீங்க திருந்த என்னடா சமூகம் இது, என்னடா சமூகம் இது, போதை வஸ்து கடத்துறான், போதை வஸ்து பாவிக்கான், சிகரெட் விற்கிறதே ஹராம், ஒரு ஒரு கடையில் சிகரெட் விற்றா அல்லது ஒரு வீடி விற்றா அந்த வீடியாலேயோ அந்த சிகரெட்டாலேயோ வருகிற வருமானத்தில் வருமானத்தின் ஊடாக மொத்த வருமானங்களும் ஹராமாக மாறும். அப்போ நாங்கள் என்ன என்ன வாழ்க்கை என்ன பயம் இல்லாமல் என்ன உங்களுக்கு இந்த காலம் இருந்த காலம் உருவதுக்கா பயம் இல்லாமல் இருக்கி, அல் குர்ஆன் ஹதீஸ் என்னத்துக்கு இருக்கி, இந்த மௌலவிமாரா என்னத்துக்கு இருக்காங்க, உங்களுக்கு தான் கதைக்கு அந்தாக்கள் வந்து அவரத்துக்கு வந்து ஒரு ஜும்மா செஞ்சு போட்டு போகிறது அல்லது ஒரு பயானை செஞ்சு போட்டு போகிறது, இன்னும் அந்தாங்களுக்கு கடமையும் மனுக்கள் வந்து அது சம்பந்தமான நன்மைகளை எழுதி போட்டு போவார்கள், அவர்களுக்கு கடமை முடிந்து விட்டது, அந்த இடத்துல போய் சும்மா இருந்து போட்டு வரது வந்து எங்களுக்கு கடமை, நாங்கள் இருந்து போட்டு வந்தோம் எங்களுக்கு நன்மை எழுதி போட்டு போவாங்கன்னு நினைக்கே தேவை. நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்து சமூகம் படாத கஷ்டத்தை நீங்கள் படாத வரை, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாத வரை, அதுக்கு தயாராக நீங்கள் இல்லாத வரை என்ன செய்ய தேவையில்லை, சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. இந்த சமூகத்துக்காக முன்வாருங்கள், சில விஷயங்களை கொண்டு இந்த விளக்கங்களை நீங்கள் கொண்டு போய் ஜனாதிபதி முன்னுக்கு சேருங்க, இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, இவர் சமூகத்துக்கு தேவையற்றவர்கள், இவர்களுக்கு கல்வி நம்ம தேவையில்லை, இவர்களை மூலம் நீங்கள் படித்து உங்களை பிள்ளைகளுக்கு கெம்பசிக்கு கொண்டு போக மாட்டோம், தேவை உங்களுக்கு இல்லை, என்னத்துக்கு கெம்பசிக்கு கொண்டு போகணும், யோசிச்சு பாருங்க, ஒரு மாணவன் படித்தான், படித்து அவன் பாஸ் பண்ணுறான், பாஸ் பண்ணி கெம்பசிக்கு போகிறான், மறது புறம் வந்து ஜோப் செய்கிறான், ஓகே, ஒரு பாவத்தை செய்கிற ஒருவரிடம் நாங்கள் அனுப்பி அவனுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக கெம்பசிக்கு போய் வரணும்னு தேவையில்லை. இப்போ ஒரு ஆசிரியனை பின்பற்றி தான் ஒரு மாணவன் இருப்பான், ஒரு ஆசிரியர் செய்கிற அனைத்து விடயங்களையும் ஒரு மாணவன் பின்பற்ற தொடங்குவான், ரோல் மாடல் வந்து ஆசிரியனாக மாறுவான். ஆகவே இந்த விடயங்களை கவனமாக இருந்து தயவுசெய்து உங்களுக்கு சமூகத்தில் நடக்க விஷயங்களை வெளிக்கொள்ளதுக்கு நீங்கள் தயாராக துணையாக இருந்து இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி உரிய இடங்களுக்கு சென்றடைவதற்கு உதவி செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.